சர்வதேச அரங்கில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கடுமையான ஒரு ராஜாங்க ரீதியிலான போட்டியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் தங்களது தேசிய சர்வதேச வளங்களை கொண்டு தனது நாட்டுடைய பலத்தை நிரூபிக்க பாகிஸ்தானும் இந்தியாவும் கடும் போட்டா போட்டி நடத்திக்கிட்டு வருதுன்னே சொல்லணும் ஒரு பக்கம் காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே வேலை செஞ்சுட்ருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தான் திடீர்னு கர்த்தாப்பூர் குருத்வாராவுக்கு நாங்கள் இந்தியர்களை வழிபட அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லார்த்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறாங்க இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்துல அமைஞ்சிருக்குது கர்த்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு டவுனு அது சீக்கிய மத குருவான குருநானக் உருவாக்கிய ஊர் கடவுளின் ஊர் தான் அந்த பெயருடைய அர்த்தம் அனைத்து ஜாதி மத மக்களும் தங்களது வேற்றுமைகளை களைந்து ஒன்றாக வாழ உருவாக்கப்பட்ட ஊர் தான் இந்த கரத்பூர் அவர் இறந்த இடத்துல கட்டப்பட்டது தான் கர்தாபூர் சாஹிப் குருத்வாரா அதனால இது சீக்கியர்களுக்கு மிகவும் புனித ஸ்தலமாக கருதப்படுது இந்திய எல்லையிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த குருத்வாராவுக்கு செல்ல சில நாட்களுக்கு முன்பு தான் பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருக்குது மேலோட்டமாக பார்த்தோம்னா இது ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாகவே தோன்றினாலுமே கூட காஷ்மீர் விஷயத்தை சுட்டிக்காட்டி தனது ஆதங்கத்தை சர்வதேச அரங்கில் காட்டி வர்ற பாகிஸ்தான் இந்த தருணத்தில் கருதாப்பூர் குருத்வாராவுக்கு இந்திய சீக்கியர்களை அனுமதித்ததுக்கு வேற ஏதேனும் விஷமத்தனமான உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னு என்ன தோணுது இந்திய எல்லைகள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்தில் தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்ய இந்த கர்தாப்பூர் காரிடாரை பயன்படுத்த பாகிஸ்தான் திட்டமிடுதா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க சிலர் கள்ள நோட்டு தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்களை இந்தியாவுக்குள்ளே கடத்த உதவுவதாக பாகிஸ்தான் மேல இந்தியா பல சமயங்களில் குற்றச்சாட்டி வந்திருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு இந்த கர்தார்பூர் காரிடாரை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு மேலும் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவோட வாயிலில் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒரு போர் பாம் நினைவிடம் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அந்த இடத்துல இந்திய விமானப்படை வீசிய குண்டு ஒன்று விழுந்தது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அந்த இடத்துல பாம் மெமோரியல் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க மிக முக்கியமான இந்த குருத்வாராவுடைய வாசலிலேயே இருக்குது இது இந்த குருத்வாராவுக்கு வர்ற அனைவரும் இதை பார்த்துட்டு உள்ள போவாங்க இது இந்தியர்களுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க பாகிஸ்தான் வேணும்னே செஞ்சதாக குற்றம் சாட்டுறாங்க பலரும் கர்தாபூர் காரிடாரை தாங்க திறந்து விட்டதை தொடர்ந்து உலக அரங்களை பாகிஸ்தான் சிறுபான்மையினர் மீது அக்கறை கொண்டுள்ள நாடாக தன்னை சித்தரிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்குது உண்மையிலேயே பாகிஸ்தானில் பிறக்கும் அனைவரும் சமமானவர்கள்தானா சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் சமமாகத்தான் பாவிக்கப்படுறாங்களா முஸ்லிம் மதத்தை சாராத ஒருவர் அந்த நாட்டு தலைவராக முடியுமா பல மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழும் நாடாக பாகிஸ்தான் விளங்குவதாக பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கான் தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காரு சீக்கியர்களுக்கு நாங்கள் செய்வதை பாருங்க பாகிஸ்தான் சமத்துவம் போற்றும் நாடு அப்படின்னு சொல்லி வர்றாரு ஆனா பாகிஸ்தானின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி படி ஒரு சீக்கியர் பாகிஸ்தானின் தலைமை பொறுப்புக்கு தகுதியற்றவர் தான் உண்மை எவ்வளவு பெரிய தலைவராக உருவெடுத்தாலும் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் ஒருவர் பாகிஸ்தானின் தலைமை பொறுப்புக்கு வரவே முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள அரசியலமைப்பு சட்டம் எது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானின் இந்த விஷமத்தனமான பிரச்சாரங்களுக்கு இந்தியர்கள் பலியாக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியாவில் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி சமமாகத்தான் பாவிக்கப்படுறாங்க அப்படித்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை வழங்கியிருக்கு இப்படிப்பட்ட சம உரிமை வழங்குற இந்தியா எங்கே சிறுபான்மையினரை வதைக்கும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எங்கே உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்